ஹாய், ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். ஃபைனலா பாத்தீங்கன்னா ஏகே நடிச்சிருக்கிற துணிவு படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. கரெக்டா 7 மணிக்கு சொன்ன டைம்க்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அது ஒரு பெரிய விஷயம். இந்நேரம் ட்ரெய்லர் எல்லாமே பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ட்ரெய்லர் பாத்தீங்கன்னா நியூ இயர் ஸ்பெஷலா ஏகேட ஃபேன்ஸ்க்கு செம ட்ரீட்டா அமைஞ்சிருக்கு. செம சூப்பரான கிளாசியான ஒரு ட்ரெய்லர் நமக்கு பிரசன்ட் பண்ணிருக்காங்க. துணிவு ட்ரெய்லர் கம்ப்ளீட்டா நீங்க பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஏகேட ஸ்வாக் மட்டும் தான். ஏகேட லுக் அண்ட் அப்பியரன்ஸ் வந்து இந்த துணிவு படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பிளஸ் அமைஞ்சிருக்கு. ஒயிட் பியர்டு, ஸ்டட்டு, கண்ணாடி எல்லாமே அவருக்கு செம சூப்பரா புரிஞ்சிருக்கு. அந்த காஸ்டியூம், அந்த ஒயிட் கலர் ஷர்ட், கிரீன் கலர் பேண்ட், அவரோட லுக்குக்கும் அந்த ஸ்டைலுக்கும் சமசுவாக இருக்கு. துணிவு படத்தோட ட்ரைலர் 1:52 இது ஒரு கரெக்டான டியூரேஷன் எனக்கு பட்டுச்சு. ஷார்ட் அண்ட் கிறிஸ்பா இருக்கு. படத்தோட ட்ரைலர் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 நிமிஷம் இருந்தது. அதையுமே அவங்க ஒரு ட்ரைலர்ல சொல்லிட்டாங்க. பட் இந்த துணிவு ட்ரைலர்ல அவங்க அந்த மிஸ்டேக் பண்ணல. இமேல பண்ண தப்ப அவங்க இதுல பண்ணல. கொள்ளையடிக்கிறாங்க, அதை மட்டும் தான் இந்த ட்ரைலர் அவங்க காமிச்சிருக்காங்க. துணிவு படம் ட்ரைலர்ல எல்லாருமே எதிர்பார்த்த 2 முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு அஜித்தோட பேர் என்ன, துணிவு படம் எப்ப ரிலீஸ் ஆகும், இதுதான் நம்ம எல்லாருமே எதிர்பார்த்தோம். பட் ரெண்டுமே அவங்க ரிவீல் பண்ணல. இப்ப என்ன கெஸ் பண்ணிருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்துல ஏகேவோட பேர் ஆண்டனி அப்படிங்கிற மாதிரி கெஸ் பண்ணிருந்தாங்க. பட் இந்த படத்துல மகாநதி சங்கர் ஒரு கேரக்டர் நடிச்சிருப்பாரு, அவரோட கேரக்டர் பேர் தான் ஆண்டனி. இதோட கேரக்டர் பாத்தீங்கன்னா ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் நெகட்டிவ் ஷேடா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எதிர்பார்க்கலாம். இடையில பாத்தீங்கன்னா ஏகே ரொம்ப கேஷுவலா ரொம்ப கூலா சுச்சுவேஷன் ஹேண்டில் பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அவுக்கும் போதெல்லாம் பாத்தீங்கன்னா விக்ரம் படம் தான் ஞாபகம் வந்துச்சு. நாயகன் மீண்டும் வரா, நெட்டுத்துக்கும் பயம் தானே. இன்னொரு சீன்ல பாத்தீங்கன்னா ஏகே கிட்ட ஒரு போலீஸ் மரியாதையே வெளியே வந்துரு அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு எந்த ஒரு டைலாக்கும் பேசாம ரொம்ப ஸ்டைலா சிரிப்பாரு. இவ்வளவு முன்னாடி வேற லெவல். கண்டிப்பா தட்டல நான் சிலரை சதறவிடுவோம்னு நினைக்கிறேன். பொறுத்த வரைக்கும் நெகட்டிவ் ஷேட் அப்படின்னா நம்ம சொல்லவே தேவையில்ல, பயங்கரமா கலக்கிடுவாரு. மங்காதா படத்துலயும் நம்ம பாத்திருக்கோம். இந்த படத்துல பயங்கரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் நம்ம காத்துட்டு இருக்கு. என்ன பிரமாதம், இதெல்லாம் ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று இருக்குங்கிற மாதிரி அந்த பேங்க்குள்ள ஒரு டான்ஸ் ஆடுவார் பாருங்க, கண்ணை வச்சுட்டு. அதெல்லாம் பயங்கர ஸ்வாகா இருந்துச்சு, வேற லெவல்ல இருந்துச்சு. அதெல்லாம் இந்த படத்துல பாத்தீங்கன்னா ஏகேக்கும் தனியா ஒரு கேங் ஒன்று இருக்கு. ஏன்னா ட்ரைலர்ல பாத்தீங்கன்னா ஏகே மட்டும் தனியா இருக்கிற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. ஸோ தனியா ஒரு பேங்கை கொள்ளையடிக்கிறது நடக்காத காரியம். ஸோ அதை ஜஸ்டிஃபை பண்ற விதமா ஆரம்பிக்கும் போதே ஒரு ஷார்ட் ஒன்று வச்சிருப்பாங்க. ஒரு 3 பேர் கண்ணோட பேங்க்ல நுழையிற மாதிரி பார்க்கும்போது கண்டிப்பா ஏகே ஒரு டீமோட தான் உள்ள வந்திருப்பாரு. பட் ட்ரைலர் கட்ல ஏகே மட்டும் ஃபுல் அண்ட் ஃபுல் காமிச்சிருக்காங்க, பெருசா ஒன்று எக்ஸ்ப்ளோர் பண்ணல. சரி, அவங்களோட கேரக்டர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த கன் ஹேண்டிலிங் பண்ற விதெல்லாம் சூப்பரா இருந்துச்சு. அதுமேல எப்படி ஹீமா குரேஷி கேரக்டரோ அதே மாதிரிதான் இங்கே இவங்களோட கேரக்டர் நினைக்கிறேன். பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கும் தோணுது. ஓகேங்க, அவர் தான் இந்த யோர் பேங்க்கு ஒரு ஹெட் மாதிரி இருப்பாரு அப்படின்னு நினைக்கிறேன். இன்னொரு 2 கேரக்டர் காட்டுறாங்க. ஆனா அவங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் அன்னோன் ஃபேஸ் மாதிரி தான் இருக்காங்க. இந்த பேங்க் சம்பந்தப்பட்ட நபர்களா இருக்கலாம். பேங்கோட மேனேஜர் முத்தழகன் அவரையும் ஃப்ரேம்ல காட்டல. அதுலதான் ஏகே கண்ணு வச்சு சொல்ற மாதிரி ஒரு ஷார்ட் காமிச்சிருப்பாங்க. துணிவு படத்துல அந்த ஹோமனிஸ்டா நடிச்ச கேரக்டர் பாத்தீங்கன்னா நேர்கொண்ட பறவை அந்த டாக்டர் வேஷத்துல நடிச்சிருப்பாரு. அதுல இவரோட கேரக்டர் பேர் பாத்தீங்கன்னா முகுந்த் குப்தா அப்படிங்கிற மாதிரி தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். நான் சொல்றேன் அப்படிங்கிற பாத்தீங்கன்னா அவர் காட்டுற அந்த ஷார்ட்ல பின்னாடி ஒரு போர்டு இருக்கும். அந்த போர்ட்ல இதுக்கு முன்னாடி ஹோம் மினிஸ்டர் இருந்த எல்லா பேரும் இருக்கும், கடைசியா முகுந்த் குப்தா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் போட்டிருக்கும். பட் 2 முடிஞ்சிருக்காரு. ஸோ அதை வச்சுதான் நான் சொல்றேன். படத்துல பயங்கரமான பைக் ஸ்டண்ட்ஸ் தான் நம்ம பார்த்து ரசிச்சிருப்போம். படத்துல பைக் ஸ்டண்ட் ஒன்றும் பெருசா இருக்கிற மாதிரி தெரியல. பட் அதுக்கு பதிலா வாட்டர் பைக் ஓட்டிட்டு போவாரு. ஸோ தண்ணிக்குள்ள நிறைய ஃபைட் இருக்கும் நினைக்கிறேன். ஏன்னா ஏகே முன்னாடி அந்த வாட்டர் பைக் ஓட்டி லீடிங்ல போயிட்டு இருப்பாரு. அப்படியே அவரோட டீம் வந்து வந்துட்டு இருப்பாங்க. எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு கவுண்ட் பண்ணி பாத்தீங்கன்னா மொத்தம் 6 பேர் இருக்காங்க. ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா ஒரு டேபிள் மேல நிறைய கன்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். அதே டேபிள்ல பாத்தீங்கன்னா நிறைய போட்டோஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். பாத்தீங்கன்னா இவங்க கொள்ளடிக்கிறாங்க யோர் பேங்க், அந்த பேங்க் சம்பந்தப்பட்டவங்க போட்டோஸ் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். முன்னாடியே அந்த பேங்க் பத்தி எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்க மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. சரி, இந்த ட்ரைலரோட எண்டுன்னு சொல்லிட முடியாது. கொஞ்சம் முன்னாடி பாத்தீங்கன்னா போலீஸ் அப்படிங்கிற ஒரு ட்ரெஸ் ஒன்று போட்டுட்டு ஏகே கண்ணை வச்சுட்டு ஃபயரிங் பண்ணுவாரு. ட்ரைலரோட ஸ்டார்டிங்ல அந்த டேபிள் மேல கன் இருக்கிற ஷாட்டும் இந்த ஏகே போலீஸும் போட்டு ஃபயர் பண்ற ஷாட்டும் ரெண்டும் ஒரே சீனா கூட இருக்கலாம். இல்ல ஏகே போலீசார் அப்படின்னு கேட்டீங்கன்னா 100% தெரியல, நம்மளால கன்ஃபார்மா சொல்ல முடியாது. அவரோட கேரக்டர் பேரை ரிவீல் பண்ணாம வச்சிருக்காங்க. கேரக்டர் என்ன பேர் எல்லாமே சஸ்பென்ஸா வச்சிருக்காங்க. ஆனா கன் ஹேண்டிலிங் பக்காவா பண்ற மாதிரி காமிச்சிருக்காங்க. உள்ள மஞ்சு வாரியரையும் பாத்தீங்கன்னா பயங்கரமா கன் ஹேண்டில் பண்ற மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. வச்சு பார்க்கும்போது கண்டிப்பா அதுக்கான ஜஸ்டிபிகேஷன் வினோத் பண்ணிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஹீரோ அதனால அவர் கன் யூஸ் பண்ண தெரியும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் எச்சு வினோத் காமிக்க மாட்டாரு. நீங்க பக்காவா பண்றாருன்னா மேபி அதுக்கேத்த மாதிரி ப்ரொஃபஷன் அவர் கண்டிப்பா கொண்டு வந்திருப்பாங்க. கனி அண்ட் அவங்க டீம் பாத்தீங்கன்னா பேங்க்கு முன்னாடி இருக்கிற புக் ஸ்டோர்ல தான் உட்காந்து பேச்சுவார்த்தை நடத்துற மாதிரி தெரியுது. அவங்க டீம் வெறும் பணத்தை கொள்ளடிக்க மட்டும் தான் அந்த பேங்க்ல வந்திருக்காங்களா, இல்ல ஏதாவது டிமாண்ட் வைக்கிறாங்களா அப்படிங்கிறது தெரியல. ஷார்ட்ல பாத்தீங்கன்னா இந்த பேங்க் எம்ப்ளாயிஸ் உள்ள பிடிச்ச உட்கார வச்சிருக்காங்க. அவங்க உடம்புல எல்லாம் பாம்ஸ் பிளேஸ் பண்ணப்பட்டிருக்கு. எல்லாம் பார்த்தா டிமாண்ட்ஸ்க்காக மட்டும் இருக்கிற மாதிரி தெரியல. வந்துடக்கூடாது, வந்தா இவங்க உயிர் ஆபத்து அப்படிங்கிற மாதிரி கூட இருக்கலாம். நல்லா நோட் பண்ணீங்கன்னா இந்த ட்ரெய்லரோட ஷார்ட்டிங்ல பேங்க்ல நிறைய பொதுமக்கள் இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. பட் அதுக்கப்புறம் எந்த ஒரு ஷார்ட்லயும் பேங்க்குள்ள பொதுமக்கள் இருக்கிற மாதிரி காமிச்சிருக்கவே மாட்டாங்க. இது மக்களை வெளியே ஃப்ரீயா விட்டுறாங்க அப்படிங்கறதான் நினைக்கிறேன். இவரோட டார்கெட் பேங்கா மட்டும்தான் இருக்கும். இருக்கும்போது இந்த பேங்க் ராபரி அப்படிங்கிறது படத்தோட ஒரு பார்ட்டா இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபுல்லா பேங்க் ராபரியா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா தெரியல. குப்பிச்சு போற மாதிரிலாம் காட்டப்படுது. ராபரி அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஹாஃப் கூட இருக்கலாம், செகண்ட் ஹாஃப் வேற மாதிரி கூட கொண்டு போகலாம். இதை பண்றாங்க. அதுதான் அந்த படத்தோட மெயின் கான்செப்டாவே இருக்க போது. அந்த ஒரு கான்செப்ட் மட்டும் பயங்கர ஸ்ட்ராங்கா இருந்தா படம் கண்டிப்பா பிளாக் பஸ்டர் ரைட் ஆகும். இதுலயே ஒரு நல்ல ஸ்டைலிஷான கிளாஸான ட்ரெய்லர் நியூ இயர்க்கு விட்டுருக்காங்க. அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். சோ இது போன்ற சினிமா அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணிருக்கேன். தேங்க்யூ.